இல்லை இப்போ நாட்டில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரச்சனைகள் எவ்வளோ இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பக்கம் போதை வசதிகள் அது தாராளமாக கிடைக்கின்ற நிலையில் அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள் வந்து சீரழித்து இளைஞர்கள் அதை உட்கொண்டு அது மூலம் வந்து சமூக உறவு செயல்கள் எல்லாம் செய்கின்ற அந்த செயலெல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்க முடியும். அதை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கை இல்லை. ஒன்று. ரெண்டாவது விஷயம், குடி தண்ணீரும் இன்றைக்கி வந்து பிரச்சனை போச்சு. கோடைக்காலம் வந்து விட்ட காரணத்தினால கடுமையான வெயில் தாக்கத்தில் இன்றைக்கி ஏரியில் தண்ணி இல்லை, கண்மாயில் தண்ணி இல்லை, இப்போ எங்கும் தண்ணி இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் இதே மாதத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அணைகளில் ஏறக்குறைய வந்து 277 டிஎம்சி இருந்தது. 277 டிஎம்சி தண்ணீர் இருந்த நிலையில் இப்போது கிட்டத்தட்ட 23% அளவுக்கு தான் இன்றைக்கு வந்து ஏரிகளில் இந்த அணைகளில் தண்ணீர் இருக்குது. கிட்டத்தட்ட 277 டிஎம்சியில் 23%னா இவ்வளோ இருந்து தண்ணி அப்படியே கால்வாசி குறைஞ்சி போச்சு. இப்போ இப்படி குறைந்த சூழ்நிலையில் இப்போ பொதுமக்கள் பொறுத்தவரை ரெண்டு விஷயம், ஒன்று விவசாய தொழில் பாதிக்கப்படும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கே நீரின்றி கஷ்டப்படுகிறார். இப்போ அங்கங்கே டிவியை திறந்தாலே பார்த்தீங்கன்னா குடத்தை தூக்கின்னு இன்றைக்கி வந்து போராட்ட சாலை மறியெல்லாம் போன்றதெல்லாம் சர்வதாரம் நடந்துட்டு இருக்குது. அந்த குடி தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த விடியாத அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதே போன்று நம்முடைய ஒட்டுமொத்தமான காவிரி நதி நீர் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து 275 டிஎம்சி தண்ணீர் பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கிட்டத்தட்ட வந்து 50% தான் நம்ம பெற்றோம், 50% பெற்றோம். அப்போ 50% வந்து பெறாததுக்கு இந்த வக்கில்லாத துப்பு இல்லாத இந்த விடியாத அரசு தான் முழுமையான அளவுக்கு வந்து காரணம். அதை வந்து சரியான முறையில் வந்து நடுவர் மன்றத்தில் அதே போன்ற அவர் தடம் மறுத்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தை நாடி அவ்வப்போது வந்து தண்ணீரை வந்து 50% 100% ஆக்கியிருந்தால் இன்றைக்கி மேட்டூர்லலாம் இன்றைக்கி தண்ணி நிற்கும், நிறைய இன்றைக்கி கண்மாயெல்லாம் தண்ணி நின்றுருக்கும். ஆனால் மேட்ரோ பார்த்திங்கன்னா அதாவது பரிசல் போன ஆற்றுல இன்றைக்கி பஸ் போகின்ற அவலம் தான் இன்றைக்கி வந்து ஊடகங்களில் இன்றைக்கி பார்க்க முடியுது. இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மோசமான இன்றைக்கு வந்து ஒரு நிர்வாகம் இன்றைக்கு குடி தண்ணீருக்கும் இன்றைக்கு விவசாயிகளுக்கும் கஷ்டப்பட்ட நிலையில் அதை தீர்ப்பதுக்கு உண்டு எறிது வயிறை பொறுத்தவரை. ஆனால் முதலமைச்சர் பொறுத்தவரை கொடைக்கான ஒரு கேடாந்த அடிப்படையில் ஓய்வெடுத்துருக்கு. நாட்டில் பிரச்சனை இல்லையா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதை இங்கேருந்து கோட்டையிலேருந்து ஆய்வு செய்வனவா? ஆய்வு செஞ்சு கண்மாயை தூர் எடுத்திருக்கணும், முறைப்படி கண்மாயை ஆழப்படுத்திருக்கணும், ஏரிகள் தூர் வரப்பட்டிருக்கணும், ஏரிகள் ஆழப்படுத்திருக்கணும். இதையெல்லாம் இந்த விடியாத அரசு செய்ய தவறுதன் காரணமாக இன்றைக்கு மழைக்காலத்திலே வந்து பெய்த மழையை கூட நாம் வந்து அந்த மழை நிலை சேமிக்காத வகையில் அந்த நிலப்படை இருப்பதோடு ஒரு முன்னெச்சரிக்கையாக எல்லா விதமான அளவுக்கு வந்து அந்த ஏரிகள் கண்மாய்கள் இதெல்லாம் தூர் வாரியதன் காரணமாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் இது ஒன்று பிரச்சனை தலைவிரித்து ஆடவில்லை. ஆனால் இன்றைக்கு குடி தண்ணீர் பிரச்சனையும் விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்ற நிலையில் இன்றைக்கு வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் ஊழல் ஒரு பக்கம் இதை எல்லாம் திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வந்து முதல்ல சவுக்கு மீடியா வந்து அவருடைய அந்த ஊடக சமூக வலைதளத்திலிருந்து ஒருத்தர் அவர் கார்த்திக் அவரை கைது செய்தார்கள். இப்போ வந்து சவுக்கு சங்கரை திசை திருப்புவதற்காக மக்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா அப்படி இருக்கிறதுக்காக இன்றைக்கு யூடியூபர் சவுக்கு சங்கர் இன்றைக்கு கைது செய்திருக்கிறாங்க. எனவே இது ஒட்டுமொத்தமாக இது ஒரு திசை திருப்புகின்ற அரசுடைய மக்களுடைய அந்த பிரச்சனைகளை வந்து திசை திருப்புகின்ற செயலாகத்தான் நிச்சயமாக இதை நான் வந்து பார்க்க முடியும்.